இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல மர்மமான அமானுஷ்யமான நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நம்ம சேனல்ல வீடியோஸ் போடுறதே ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ கடந்த ஒரு 1.5 மாசமா நான் வீடியோஸ் போடல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ நான் பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது இருக்க ஸ்டில் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு பல சீரீஸ் பண்ணியிருக்கோம், பல எபிசோட்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டில் லைவ் சீரீஸோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. இன்னைக்கு வந்து எந்த கடவுள் உயிரோட இருக்க போறாருன்னு நீ சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போறோம். ஆக்சுவலி கிருஷ்ணர் எப்படி உயிரோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலா ஒரு மனுஷன் இறந்துட்டா மட்டும்தான் வந்து அவர் உயிரோட இல்லை, இறந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் இறந்து போனாலும் அவரோட இதயம் வந்து எப்போ நிக்கிதோ அப்போதான் அவருக்கு வந்து மரணம் அப்படின்ற ஒன்று வரும். பட் ஆனால் இதயம் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்குன்னா அவர் எப்படி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒத்துக்க முடியும். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிருஷ்ணரோட இதயம் இன்ன வரைக்கும் துடிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதரோட இதயம் வந்து எப்படி இன்ன வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கோம், உண்மையிலேயே அவர் மனுஷரா இல்லை கடவுளா இல்லை அதையும் தாண்டி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஹியூமனா, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்க சக்தி பிரியா, நான் உங்க சக்தியில் வாங்க வீடியோ போலாம். கிருஷ்ணர் அப்படின்றவரை பத்தி நம்ம மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரதம் காலகட்டம் முடியும் போது இந்த மகாபாரதத்தோட தொடக்கத்திலயும் சரி முடிவுலையும் சரி பல உயிரிழப்புகள் வந்து நடந்திருக்கு. அந்த பல உயிரிழப்புகள்னால பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இழந்திருப்பாங்க. இப்படி தான் கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை இழந்தவங்கல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் காந்தாரி. ஸோ இந்த காந்தாரி அப்படின்றவங்க வந்து இந்த மகாபாரத போர் வந்து நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனே கிருஷ்ணர் முன்னாடி போயிட்டு கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டைம் வந்து கிருஷ்ணர் துவாரகையை ஆசாசையாக கட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் டேஸில் இருக்கிற டெக்னாலஜியோட அட்வான்ஸ்டான ஒரு நகரத்தை அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்திருக்காரு துவாரகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நகரத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்கும் போது காந்தாரி வந்து கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் ஒன்று விடுறாங்க. நீ ஆசாசையாக கட்டிக்கிட்டு இருக்க துவாரகை அப்படின்னு சொல்கிற பாரு, இந்த ஒரு அழகான ஒரு நகரம் உன் கண்ணு முன்னாடியே ஒரு நாள் கடலுக்குள்ள மூழ்கும், அதை பார்த்துக்கிட்டே நீ வந்து இறந்து போவ அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட சாபத்தின்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அலையினால கிருஷ்ணரோட துவாரகை கடலுக்குள்ள மூழ்கிச்சு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் அதை பார்த்தபடியே ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஒரு டைம்ல அவரோட ஒரு கர்ம பலனால ஒரு வேடனோட அம்பால சாவடிக்கப்பட்டாரு. இது வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து கதைகள்லயும் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு அடுத்து ஆஃப்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேடன் வந்து கிருஷ்ணரை சாவடிச்சிட்டான். ஆனா சாவடிச்சதுக்கு அப்புறமா அவரை வந்து எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கும் போது கிருஷ்ணரோட உடம்புல எல்லா இடமும் எரிஞ்சு போச்சு. ஆனா அவரோட இதயம் மட்டும் கொஞ்சம் கூட நிக்காம துடிச்சுக்கிட்டே இருந்ததை அந்த வேடன் பார்த்திருக்கான். திருப்பி திருப்பி அந்த இதயத்தை எடுத்து நெருப்புலயே போட்டு ஒரு 10-15 தடவை கிட்ட எரிச்சிருக்கான். பட் ஆனா அந்த இதயம் எரியவே கிடையாது, அந்த இதயம் வந்து துடிச்ச மாதிரியே தான் இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த இதயத்தை தொடலான்னு போகும்போது அந்த இதயம் வந்து பயங்கரமான ஒரு ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீழ்ச்சியால தாக்குது. அதனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஆகுது வேடனுக்கு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் வந்து அதை கையால எடுக்காம அதை வந்து துணியை வச்சு சுத்தி பேக்ல வந்து போட்டுட்டு ஊர் ஃபுல்லா போயிட்டு கிருஷ்ணரோட இதயம் இதுதான், இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட போயிட்டு வந்து காசுக்காக விற்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். பட் ஆனா யாருமே இந்த இதயத்தை வாங்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேடன் வந்து அந்த இதயத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மரப்பலகையில வந்து அந்த இதயத்தை வச்சு தூக்கி போடுறாரு. ஸோ இந்த மரப்பலகை வந்து போய் சேர்ற இடம் தான் பூனை. இப்ப அந்த டைம் பீரியட்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி பூனை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னன் கையில அந்த இதயம் வந்து போய் சேருது. முதல்ல அந்த இதயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மன்னன் வந்து அந்த இதயத்தை தொடலாம் அப்படின்னு போறாரு. பட் ஆனா சூரிய வெளிச்சத்துல அந்த இதயமே ஒரு மாதிரி பிரகாசமா மின்னுது அப்படின்ட்டும், அது மட்டும் இல்லாம அதை தொட போகும்போது ஷாக் அடிச்ச ஒரு விஷயத்த அவர் பாக்குறாரு. இதை தொடக்கூட முடியலையே, இது என்னவா இருக்கும் அப்படின்னே தெரியாம அதை வந்து துணியில சுத்தி தான் அதை வந்து கையில வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இதயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல அவர் பல ஊர்களுக்கு வந்து இந்த இதயத்தோட ஓவியத்தை வந்து அனுப்புறாரு. ஸோ அதன் மூலமா அந்த பல ஊர்களில் வந்து இந்த ஓவியத்தை பத்தி கேட்கும் போது இந்த வேடன் தங்கி இருந்த இந்த கிராமத்திலேயே வந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ வந்து கேட்கும் போது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு வேடன் வந்து ஒரு பைத்தியக்காரன், அவன் வந்து இதை கிருஷ்ணரோட இதயம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏமாத்திட்டு இருந்தான், ஆனா நாங்க யாரும் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட அந்த மன்னன் வந்து ஒருவேளை இது வந்து கிருஷ்ணரோட இதயமா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதயத்தை வந்து பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலே ஒன்று கட்டுறாரு. அந்த கோவிலை அவரோட ஊர்லயே அவர் கட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மிகப்பெரிய கோவிலோட பேர் என்னன்னா ஜெகநாத் கோவில். இந்த ஜெகநாத் கோவில் அப்படின்ற இந்த கோவிலை பத்தி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மிகப்பெரிய கோவிலை கட்டின அரசர்
இந்திரர் தான். ஸோ அந்த இந்திரர்ன்ற அரசர் வந்து இவ்வளோ பெரிய கோவிலை கட்டினது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை ரொம்ப வலிமையான ஒரு விதத்தில் தான் கட்டியிருக்காரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு அப்படின்னாலும் இந்த கோவிலை அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட இந்த கோவிலை கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இதயத்தை வந்து இந்த கோவிலில் இருக்கிற சிலைக்கு பின்னாடி வைக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. அதனால தேவலோகத்தில் இருக்கிற விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒருத்தரை கூப்பிடுறாரு. எனக்கு கிருஷ்ண சிலையை வந்து நீங்கள் மரத்தாலேயே வந்து வடிவமைச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, மரத்தால் ஏன் இவர் வடிவமைக்க சொன்னார் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த மரத்தாலேயே வடிவமைக்க சொல்கிறாரு கிருஷ்ணரோட சிலையை. அதுக்கேற்ற மாதிரி விஸ்வகர்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சு கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடியே அந்த இதயத்தை வச்சு அவர் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தார். அவரோட காலகட்டத்துக்கு அப்புறமா இதுக்கடுத்து பல சிலைகள் வந்து மாறுச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதயம் வந்து எந்த மரத்துக்குள்ள இருக்குதோ அந்த மர சிலையை வந்து ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா அது வந்து பழசாயிருது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க நோட் பண்றாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிலையை வந்து மாத்தவும் செஞ்சாங்க. அதுக்குள்ள அந்த இதயத்தை தூக்கி அவங்க மாத்தியும் வச்சாங்க. இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சிலை மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க இதயம் மட்டும் காலகாலமா பல பேரால பராமரிக்கப்பட்டு வந்துச்சு. இந்த மாதிரி பல நூற்றாண்டுகள் வந்து முடியுது. இந்த இதயத்தை வந்து இன்னொன்னு ஒரு சிலைக்கு வந்து அவங்க இந்த இதயத்தை மாத்துறதுக்கு இந்த கோவில்ல வேலை செய்யற ஆட்கள் எல்லாருமே அவங்களோட கண்ணையும் கட்டிப்பாங்க அப்படின்ட்டு அவங்களோட கைகளையும் துணியால சுத்தி வந்து கட்டி அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இதயத்தை வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில வந்து நிறைய பேர் வந்து பார்த்தது கிடையாது. அந்த அரசர் தான் பார்த்துருக்காரு. அதுக்கடுத்து இந்த சிலையை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாற்றக்கூடிய அந்த பூசாரி தான் வந்து பார்த்ததா சொல்றாங்க. அவர் வந்து வெளியே வந்து இந்த இதயம் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த இதயம் வந்து வைக்கிற அந்த மர சிலைகள் எல்லாமே ஏன் பழசாகுதுன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிலையில இருந்து ஒரு விதமான திரவம் வந்து வெளியே வருது. அந்த திரவம் ஒருவேளை வெள்ளியா கூட இருக்கலாம். அந்த திரவத்தினால பழசாயிருது சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பார்த்து வெளியே வந்த அந்த கோவில் பூசாரி வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இவ்வளவு நேரம் இந்த சீக்கிரத்தை சொல்ல, இப்ப நான் சொல்றேன். நம்ம நினைக்கிற மாதிரி கிருஷ்ணரோட இதயம் வந்து ரத்தத்தாலையும் சதையாலையும் ஆனது கிடையாது, இரும்பாலையும் உள்ளுக்குள்ள வந்து உலோகங்களாலையும் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதாவது நம்ம இப்ப நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற மூளையும் இதயமும் அது மட்டும் இல்லாம நம்மளோட லங்ஸும் வந்து டேமேஜ் இல்லாத ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து உயிர் கொடுக்கறதுக்கு நரம மண்டலங்களை வச்சு ரோபோட்டிக் கையோ ரோபோட்டிக் ஹேண்ட்ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு ரோபோட்டா கூட மாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து ஃபியூச்சர்ல வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் அதுக்கான முயற்சிகள் கூட மோஸ்ட்லி வந்து எந்த இடத்துலையும் எடுக்கல. பட் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு சில பேர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட தியரிஸ் மூலமா தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் அவரோட இதயத்தை எடுத்துட்டு ஒரு இரும்பாலான ஒரு மிஷினை வந்து அவரோட இதயமா வந்து ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து ரொம்ப காலம் வந்து உயிரோட இருந்ததுக்கும் இந்த ஒரு மெக்கானிசம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து அந்த இதயத்தை வந்து பார்த்தவர் வந்து சொன்ன ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. சரி, அந்த இதயம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3D ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூப்பிட்டு வந்து அந்த இதயத்தை வரைய சொல்லியிருக்காங்க. இவர் சொல்ல சொல்ல அந்த பூசாரி சொல்ல சொல்ல அந்த ஆர்டிஸ்ட் வரைய ஆரம்பிக்கும் போது அந்த இதயத்தை பார்க்கும் போது இதயத்தோட மேல்புறங்கள் எல்லாமே ஒரு வீல் மாதிரி இருக்கு. கீழே பார்த்தா சின்ன சின்ன பில்லர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் மொத்தமாக வச்சு அதாவது உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் சுத்துற மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு இன்ஜின் மாதிரி இருக்கு. ஸோ இந்த இன்ஜின் மெக்கானிசத்தில் இருக்கிற அந்த ஒரு உருண்டை மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான் வெளியே இருந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு இதயம் மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இதயம் தான் காலகாலமா கிருஷ்ணரோட உடம்புல இருந்த இதயம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதயம் இன்னும் துடிச்ச வண்ணமா தான் இருந்திருக்கு. அந்த இதயத்தை இப்பவும் தொட்டா நிறைய பேருக்கு வந்து ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான இயந்திரம் வந்து இப்போ நம்மளால வந்து ஹார்ட்டை எடுத்துட்டு வேற ஒரு செயற்கையான ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஒரு பெஸ்ட் சர்ஜன்டால கூட கண்டிப்பா இதை பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கிருஷ்ணர் அவரோட இதயத்தை எடுத்துட்டு இயந்திர இதயத்தை வந்து அவரோட உடம்புல வச்சார் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு புதிரா தான் இருக்கு. உண்மையிலே அந்த காலத்துல இவ்வளவு டெக்னாலஜிகள் டெவலப்டான நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா
மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் இந்த மாதிரி நிறைய இருந்தது அப்படின்றதுக்கான பல குறிப்புகள் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ராமாயணத்துல நிறைய பேர் வந்து வாகனத்துல வந்து மேல பறந்துகிட்டே சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஒருவேளை அந்த வாகனம் வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபிளைட்டாவோ இல்லைன்னா ஒருவேளை யூஎஃப்ஓ இருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோணர்ல யோசிச்சு பார்த்தா அதுவும் ஒரு சில இடத்துல வந்து சிங்க் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா காந்தாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 குழந்தைகள் வந்து பிறந்திருக்கோம். அந்த 100 குழந்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா இறந்தும் போயிடும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி 100 குழந்தைகளை வந்து எப்படி பெற்றெடுத்தாங்க காந்தாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நேச்சரா வந்து பெற்றெடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து டெஸ்ட் டியூப் பேபியா வந்து வச்சுதான் பெற்றெடுத்திருக்காங்க. ஸோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி 100 குழந்தைகளை டெஸ்ட் டியூப் பேபியால உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த டைம்ல பார்த்தா இது எல்லாமே ஒரு ஒரு சயின்ஸோட ஒத்து போற ஒரு சில விஷயங்கள் அப்படின்ட்டு இதை நம்ம எல்லாருமே சொல்ல முடியும். ஸோ இவ்வளோத்துக்கும் எதுக்கு நம்ம இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம டெய்லி போயிட்டு சாமி கும்பிட்டு இருக்க கடவுள்களை வச்சு ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சிவன் வந்து பார்வதியை பார்க்கறதுக்காக வராரு. அப்போ விநாயகர் உள்ள விடலை அப்படின்றதுனால தன்னோட மகன் அப்படின்றே தெரியாம சிவன் வந்து தன்னோட மகனோட கழுத்தை வந்து அறுத்துட்டாரு. ஸோ கழுத்தை அறுத்ததுக்கு அப்புறமா இது தாமதம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெட்டின கழுத்தை வந்து அவரால் ஒட்ட வைக்க முடியாது. ஸோ அதனால ஸோ அந்த யானையோட முகத்தை வந்து விநாயகரோட உடம்புல வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால யோசிக்க கூட முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் வச்சு ஒரு கையை உருவாக்க முடியுமே தவிர, அந்த அளவுக்கு அமெரிக்காவில் அட்வான்ஸ்டா வளர்ந்துருக்காங்களே தவிர, இந்த அளவுக்கு வந்து வெட்டப்பட்ட ஒரு கையை வந்து திரும்பி ஃபிக்ஸ் பண்றது, தலையவே வந்து ஃபிக்ஸ் பண்றதுன்றதெல்லாம் இப்போ நம்மளால யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான், ஒருவேளை அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாரையுமே நம்ம கடவுள்களா பார்க்காம எல்லாரையுமே ஒரு சயின்டிஸ்டா பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளிங்க அப்படின்னு தான் சொல்வீங்க. அவங்களுக்குனா நம்ம எல்லாருமே நிற்க கூட முடியாது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராணுவ வீரர்கள்லாம் நிறைய மிசைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மிசைல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குன ஓட்டோ ஹேன் அப்படின்ற ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. அந்த ஓட்டோ ஹேன் அப்படின்ற இவர் வந்து இந்த மிசைலை வந்து உருவாக்குனது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல அவருக்கு கேட்கும் போது சொல்ல வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து மகாபாரத கதைகள் வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்குமா, அந்த மகாபாரத கதைகள் எல்லாத்தையும் படிக்கும் போது அந்த மகாபாரதத்தில் பல அஸ்திரங்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அஸ்திரத்தால் போர் தொழுத்தாலே உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் இருந்து, ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதை வச்சு தான் நான் இதை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் இருக்க ஒரு சில ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் இந்த மிசைலை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டோ ஹேன் அப்படின்ற அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி அவர் உருவாக்குனார் அப்படின்னு கேட்கும்போது தான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமாச்சு. பிரம்மாஸ்திரத்தை வந்து உருவாக்குறது எப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத புக்லேயே இருந்திருக்கு. அந்த பிரம்மாஸ்திரத்தை எப்படி உருவாக்கணுமோ அந்த ஒரு ட்ரிக்கு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த மிசைலை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோ ஹேன் 1948 சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க நம்மளோட புத்திசாலியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே நம்ம எல்லாமே பேசணும். கிருஷ்ணரோட இதயம் உண்மையிலேயே வந்து இரும்பால் ஆகப்பட்ட அந்த அயன்மேனில் இருக்க டோனி ஸ்டாருக்கோட இதயம் மாதிரி செயற்கையால் உருவாக்கப்பட்ட இதயமா மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம போடுவோம். இதே மாதிரி நான் புது வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.